ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ட்ரம் நலமுடன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீவிர மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை உணர்த்தும் அறிகுறிகளை வாங்க பார்க்கலாங்க. பொதுவாக உடல் சோர்வடையும் போது உடல் களைப்படைகிறது, அதுபோல் மனம் சோர்வடையும் போது மனம் களைப்படைகிறது. ஆனால் மனம் சோர்வு அடைந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு செயலில் ஈடுபடும் போது வழக்கத்தை விட அதிகமாக மூளையை பயன்படுத்தி அந்த செயலை நீண்ட நேரம் செய்யும்போது மனச்சோர்வு ஏற்படுகிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், மூளை மிக அதிகமாக தோண்டப்படும் போது அல்லது இடைவெளி இல்லாமல் மூளைக்கு வேலை கொடுக்கும்போது மனச்சோர்வு ஏற்படுகிறது. வீட்டை பற்றிய கவலையில் மூழ்குதல், கலைத்துறையில் ஈடுபடுதல், பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல், அறம் சார்ந்த வேலையில் ஈடுபடும் போது ஏற்படும் சுமை, அதிகமாக படித்தல் போன்றவை மூளையை கட்டுப்படுத்தி மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. பொதுவாக வயது வந்தவர்களின் மத்தியில்தான் மனச்சோர்வு காணப்படும். ஆனால் தற்போது போட்டி அதிகரித்ததன் காரணமாக குழந்தைகள் மத்தியிலுமே மனச்சோர்வு காணப்படுகிறது. இப்போது மனச்சோர்விற்கான அறிகுறிகளை பார்ப்போம். மூளையில் பிரச்சனை ஏற்பட்டு மனச்சோர்வு ஏற்படும் போது அதன் அறிகுறிகள் மெதுவாகத்தான் வெளியில் தெரிய தொடங்கும். அந்த அறிகுறிகளை எளிதாக கண்டறியலாம். அவை என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து சோகமாக இருப்பது, கவலையில் மூழ்கியிருத்தல், நம்பிக்கையற்ற மனநிலை மற்றும் மன அழுத்தத்துடன் இருத்தல், கவனம் செலுத்துவதில் சிரமப்படுதல், தனிமையில் இருத்தல், தனிமையாக உணர்தல், எதிர்மறை உணர்வோடு இருத்தல், தொடர்ந்து கோபத்துடன் அல்லது எரிச்சலுடன் இருத்தல், உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் அல்லது நெறிப்படுத்துவதில் சிரமப்படுதல், தொடர்ந்து பய உணர்வில் இருத்தல், விரைவில் கோபப்படுதல், வழக்கத்தை விட அதிகமாக சிந்தித்தல், ஒருமுகப்படுத்துவதில் இயங்குவதில் குறைபாடு ஏற்படுதல், எதிர்வினை ஆற்றுவதில் மந்தமாக அல்லது சோம்பலாக இருத்தல், கவனம் செலுத்துவதில், தகவல்களை நினைவு கொள்வதில், கருத்துக்களை கோர்வையாக வெளிப்படுத்துவதில், வேலைகளை சரியாக செய்வதில் பிரச்சனை ஏற்படுதல் ஆகியவை யாவுமே மனச்சோர்வின் அறிகுறியாகும். மனச்சோர்வை போக்க என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து விழிப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும். யோகா அல்லது தியானம் செய்யலாம், மசாஜ் செய்யலாம், நறுமண எண்ணெய் தெரபி செய்யலாம், பிடித்த புத்தகங்களை வாசிக்கலாம், இயற்கையோடு அதிக நேரத்தை செலவழிக்கலாம், இசை மற்றும் பாடல்களை கேட்கலாம், அதிக நேரம் தூங்கலாம், தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திக்கலாம். இப்போது சொன்ன குறிப்புகளை கடைபிடித்தால் மனச்சோர்வில் இருந்து விடுதலை பெறலாம்.